தாய் வீடு ஏப்ரல் 2023. துறவி நிலையிலும் பொது நிலையிலும் அருத்தந்தையாக வாழ்ந்த அன்டன் சீமராசா பில். எழுதியவர் SN வரதராஜன். வாசித்தவர் R. சத்யபிரியா. ஈழத்தமிழர்களின் அறிவாலயமாக திகழ்ந்த யாழ் நூலகம் என்றதும் முதலில் வரும் பெயர் வனபிதா லாங் அடிகள். அதனை அமைப்பதற்காக அல்லும் பகலும் உழைத்த போது அவர் தமது மறைநிலை சார்ந்த நிர்வாக பிரச்சினை முதல் பல சவால்களையும் இடர்களையும் எதிர்கொண்டவர். யாழ் நூலகம் ஒன்றில் அவருக்கு சிலை அமைத்ததன் மூலம் யாழ் மாநகர சபை தனது மரியாதையையும் மதிப்பையும் அளித்தமை என்பது தமிழரின் வரலாறு. அந்நூலகம் பேரினவாதிகளால் எரிக்கப்பட்ட போது அதனை பார்த்ததனால் ஏற்பட்ட அதிர்ச்சியால் மரணித்தவர் பன்மொழி அறிஞர் தாவீது அடிகள். தமது ஆய்வுகளுக்கு யாழ் நூலகத்தை தமது இல்லமாக தினமும் பாவித்தவர் அவர் என்பர். 35 மொழிகளில் வல்லவரான அவர் தமது குருவான நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் வழியில் சிங்கள தமிழ் மொழிகள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை என்பதில் ஆய்வை மேற்கொண்டிருந்தவர். இன மொழி மத பேதம் பார்க்காதவர். தாயை குழந்தை பருவத்தில் இழந்த தமக்கு மற்ற மதத்து தாய்மாரும் வேறு சாதி தாய்மாரும் தான் பாலூட்டியவர்கள் என்று சொல்லி சாதி மத பேதத்தை எதிர்த்து வந்தவர். யாழ் நூலகம் தீச்சுவாளைகளுக்குள் அழிந்த போது அது தன்னுடன் தன் நேசரான அவரையும் அழைத்து சென்றதாக அவரது மாணாக்கர்களில் ஒருவர் அப்போது குறிப்பிட்டார். இந்த வரிசையில் யாழ் நூலகத்துடன் இணைந்த ஒருவராக அண்மையில் காலமான அன்டன் சீமராசா பில்ப் அவர்கள் முன் வருகிறார். இவருடன் மன்னார் வங்காளையில் சிங்களப் படையினரால் கொல்லப்பட்ட மேரி பஸ்டியன் அடிகளும் யாழ் நூலகமும் அதனோடு தமிழர்களின் பொருளாதார வளங்களின் மையமான யாழ் நகரமும் எரிக்கப்பட்ட போது அவற்றை ஆவணமாக தொகுத்து வெளிநாட்டு தூதரகங்களுக்கு அனுப்புவதில் முன்னின்று செயற்பட்டவர் என மறை மாவட்ட குருக்கள் தரப்பில் கூறப்படுவதுண்டு. அருத்தந்தி மேரி பெஸ்டியன் மன்னார் நகரில் 80களில் இடம்பெற்ற தீவைப்பு சம்பவங்களை உடனுக்குடன் படங்கள் எடுத்து பல இடங்களுக்கும் அனுப்பியதால் இலங்கை அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டதாகவும் அப்போது பேசப்பட்டது. 1985 தை 6ஆம் திகதி அவர் கொல்லப்பட்டார். அன்று அருட்பந்தியாக தம் சமூகத்துக்கு பணிபுரிந்த அமரர் அன்டன் சீமராசா பில்ப் அவர்களை நினைவு கூறும் போது மேற்சொல்லப்பட்டவர்களும் மனமுகிலில் தோன்றுகின்றனர். இறை விசுவாசம் என்பது நாம் வாழும் முறையில் இணைந்தது என்பது எல்லா மதங்களுக்கும் பொதுவானது. அன்பே சிவம் என்பதைப் போல சாப்பிட முதல் உன் அயலவன் உண்டுவிட்டானா என்று பார் என்ற நபிகளின் வாக்கை போல உன்னை போல் உன் அயலவனையும் நேசி என்ற இயேசுவின் போதனைக்கு ஏற்ப தாம் வாழ்ந்த சமூகத்தை துறவி நிலையிலும் இல்லற நிலையிலும் நேசித்த ஒருவராக தம் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து தம்மை அர்ப்பணித்தவர் அன்டன் சீமராசா பில்ப் அவர்கள். 1957, 1977, 1981 பின் இன அழிப்பின் உச்சமாக அமைந்தது 1983 ஜூலை இனவன்செயல். 1983 ஜூலை 25ஆம் திகதி மாலையில் கரவட்டி முழுவதும் அந்த சோகமான செய்தி பரவியது. ஏற்கனவே கொழும்பிலிருந்து வந்த பல காயமான செய்திகளில் வேலை பாய்ச்சியது போல அந்த செய்தியும் வந்தது. வெளிக்கடையில் இருந்த கைதிகள் படுகொலை செய்யப்பட்டு விட்டனராம், சீமராசா சுவாமியுமாம் என்ற தகவல்தான் அது. கரவட்டியில் உள்ள அவர்களது வீட்டில் உறவினரும் அயலவரும் அயலூராரும் புரிந்தனர். மரண வீடாகவே அன்று அது அழுது நிறைந்தது. வடமராட்சியின் மூத்த ஊடகவியலாளர் தில்லைநாதன் அண்ணன், தம்பி கரவட்டியில் பரபரப்பு செய்தி, ஃபாதர் சீமராசா கனடாவில் காலமாகிவிட்டாராம், ஆலயத்தில் சோகமணி ஒலிக்கப்பட்டதாம் என்று சொன்னபோது வந்த நினைவலைகளில் அந்த 83 நாள் நினைவு முக்கியமான ஒன்று. ஏற்கனவே வெளிக்கடையிலும் மட்டக்களப்பிலும் மரணங்களை தாண்டி அவரால் கனடாவில் தாண்ட முடியவில்லை. கனடாவிலிருந்து அவர் தம் உறவினர்களிடமிருந்து செய்தி வருவதற்கு முன்னரே கரவட்டியிலிருந்து செய்தி வந்தது என்றால் அவர் ஊருடன் மனதாலும் இணைந்திருந்தார் என்பதை உணர வைத்தது. அவர் குருமானவராயிருந்த வேளையில் கரவட்டி பரலோகமாதா அன்னை ஆலய விழா ஒன்றுக்கு தமிழ் திரு தனிநாயகம் அடிகளாரை பிரதம அதிதியாக அழைத்து வந்தபோது தனிநாயகம் அடிகளாரிடம் எனது ஆட்டோகிராஃபில் கையெழுத்து வாங்கிய நினைவு. தமிழ் வாழ்க, சேவியர் தனிநாயகம் என்று அவர் ஒப்பமிட்டிருந்ததும் ஞாபகம். அவர் தமிழ் வாழ்க என்று தமிழ் மொழிக்காக பணியாற்றினார்.
மொழி வாழ வேண்டுமாயின் முதலில் அதை பேசும் மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதில் தம்மை அர்ப்பணித்த குருக்களில் அன்டன் சின்னராசா பிலிப்பும் ஒருவராவார். தனி நாயகம் அடிகள் மீதான அவரது பற்று கனடா வரை சென்றது. அதன் பின் யாழுக்கும் திரும்பி இன்று விழுதாகியுள்ளதாக அறிகிறோம். அன்று வனப்பிதா சிங்கராயருடன் கைதான மூன்று குருக்களில் இவரும் ஒருவர். கைதான பின்னர் குருநகர் இராணுவ சித்திரவதை முகாமில் தாம் பட்ட அனுபவங்களை ஆவணமாக பதிவு செய்து வைத்திருந்தார். அவை முறையாக வெளிவர வேண்டும். அமரர் சின்னராசா ஃபாதராக கரவெட்டிக்கு வந்தது. அந்த வைபவத்திற்கு எனது தாயார் பிள்ளைகளுக்கு வரவேற்பு கீதம் பழக்கியது. ஃபாதராக அவரை அந்த உடையில் அடிக்கடி பார்த்தது. முதற் குருவானவராக வந்த பின் கரவட்டி இளையோருக்கு அவர் ஒரு கருத்தரங்கம் வைத்தது தொடர்ந்து 83 நினைவுகள் என இன்று வரையாக தொடர்ந்தன. மறைந்த எனது அண்ணனுடன் பள்ளி நாட்களில் இருந்தே நல்ல நட்புடன் அவர் பழகினார். குருமானவரான காலத்தில் விடுமுறைக்கு வரும்போது அண்ணாவிடம் வந்து விடுவார். அப்படியான நாட்களில் தமிழக நாதஸ்வர வித்துவான் ஷேக் சின்ன மௌலானா கரவட்டியில் உள்ள விநாயகர் ஆலயம் ஒன்றில் கச்சேரி நிகழ்த்த வந்தபோது இவர்களுடன் நானும் சென்றேன். அவரது கலாரசனை உணர்வுகள் கனடா வரை தொடர்ந்தன. தமது மகளுக்கு நடனம் பயிற்றுவித்து அரங்கேற்றமும் நடத்தியுள்ளார். கலாரசிகரான அவரது தந்தையார் பிலிப் சிறந்த ஹார்மோனிய கலைஞர். கரவட்டி திரு இருதய கல்லூரியில் நீண்டகாலம் எழுதுவிஞராக பணியாற்றியவர். தேவாலயத்தில் லத்தீன் தமிழ் இரண்டிலும் பாடுவதில் விண்ணர். இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் என அக்காலத்தில் அழைக்கப்பட்ட கரவட்டி திரு இருதய கல்லூரியில் கிளாக் என்ற எழுதுவிஞராக பணியாற்றியவர். அக்காலத்தில் கிளாக் என்ற பணி மத நிறுவனங்களின் பாடசாலைகளில் முகாமை கடுத்த பணி போன்றது என எனது மூத்தோர் சொல்வதுண்டு. அத்தகைய பொறுப்பான பதவியில் அவர் இருந்தார். ஃபிலிப் கிளாக்கர் பாடசாலை நிகழ்வுகளிலும் வைபவங்களிலும் அதிபருடன் பங்கேற்று நடத்தினார். கரவட்டி திரு இருதய கல்லூரியில் கற்ற பழைய மாணவர்களான மூத்தவர்கள் ஆசிரியர்களை மறந்தாலும் கிளாக் பிலிப்பரை மறப்பதில்லை. தந்தை எப்படி அந்த கல்லூரியை நேசித்தாரோ அதே நேயமுடன் இறுதி வரையும் அன்டன் சின்னராசா பிலிப் தாம் கற்ற அக்கல்லூரியின் அபிவிருத்தி பற்றி எண்ணியவர். அண்மையில் எனது அண்ணனின் மகளின் திருமணத்தை அவர் ஓர் உறவினராகவும் அண்ணாவின் நண்பராகவும் நின்று நடத்தியிருந்தார். அவரை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு இல்லாமற் போனது கவலையே. இல்லாவிடின் இன்னும் பல தகவல்களை இங்கு நான் பகிர்ந்திருக்கலாம். சில மாதங்களுக்கு முன் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளருடன் எதிர்வரும் ஜூலை மாதம் வெளிக்கடை இனப்படுகொலை 40வது ஆண்டை முன்னிட்டு சின்னராசா அவர்களிடமும் ஒரு பேட்டியை ஒழுங்கு செய்யலாம் என சொல்லியிருந்தேன். ஏனெனில் 83 ஜூலை என்றவுடன் எமது ஊடகங்களின் மனதுக்குள் வருபவர்கள் சிலரே. ஆனால் சில தினங்களுக்கு முன் எனது உறவினரும் அருட்தந்தையுமான ஜெயக்குமார் அடிகளிடம் இதனை சொன்னபோது அவர் சின்னராசா அவர்களின் உடல்நிலை பற்றிய சோகமான தகவலை பகிர்ந்தார். வெளிக்கடை இனப்படுகொலையை ஆவணமாக நினைவுபடுத்த இன்று சிலரே நம்மத்தியில் உள்ளனர். அவர்களுக்கு பின் யாவும் காற்றோடு கலந்த கதையாக மறைந்து போய்விடும் என்பது நமது ஊடகங்களின் மட்டுமல்ல சமூக ஆவண காப்பாளர்களினதும் கவனத்திற்குரியது. இலங்கை வானொலியில் பணியாற்றி பின் காணாமலாக்கப்பட்ட குகமூர்த்தி அன்னர் 80களில் யாழ்ப்பாணத்தில் பண்ணை உப ஒலிபரப்பு நிலையத்தில் பணியாற்றும் காலத்தில் இருந்து சின்னராசா சுவாமியுடன் பழகியவர். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுதாபனத்தின் முன்னால் இருந்த ரூபவாயினியில் பணியாற்றிய நான் அவரை சந்தித்த வேளையில் எனது ஊரை சொன்ன போது அவர் என்னிடம் முதற் கேட்ட கேள்வி ஃபாதர் சின்னராசாவை தெரியுமா என்பதே. அவருடனான எனது உறவு முறையை சொன்ன பின்னர் குகமூர்த்தி அண்ணனின் நட்பில் நெருக்கம் அதிகரித்தது. குகமூர்த்தி அன்னர் காணாமலாக்கப்பட்ட போது அது தொடர்பாக 4வது மாடி வரையும் என்னையும் விசாரணைக்காக போகவும் வைத்தது. சின்னராசா சுவாமி பற்றி குகமூர்த்தி அவர்கள் சொன்னபோது யாழ் நூலக எரிப்பின் போது பல்கலைக்கழக மாணவர்கள் சிலருடன் சேர்ந்து அச்சியல் மூலம் ஆற்றிய பணிகளை குறிப்பிட்டார். நேர்வேலி வங்கிக் கொள்ளையில் அமரர் சின்னராசாவுக்கு தொடர்பிருந்ததோ இல்லையோ, அவரது இனநலனுக்கான செயற்பாடுகளே அவர் மீதான கைதுக்கு காரணமாயின என்ற கருத்து பொதுவானது. ஃபாதர் சிங்கராயர் தம்மிடம் இளைஞர்கள் தந்த பணத்தை பிரித்து தமிழர் உரிமை விடயத்தில் ஆர்வமுள்ளவர்களாக தமக்குப்பட்ட 3 குருமாரிடம் கொடுத்து அதனை வங்கிகளில் இட்டு வைக்குமாறு கேட்டிருந்தார்.
அவர்களில் ஒருவர்தான் அன்றைய அருப்பிதா அன்டன் சிங்கராசா பிலிப். பத்திரிகைகளில் வந்த வன சிங்கராயரின் உரைகள் பிரசாரங்கள் தொடர்பாக நோட்டம் விட்ட அன்றைய இரகசிய போலீசார் அவரது அறையை சோதனையிட்ட போது ஏனைய ஃபாதர்மாரின் வங்கி ரசீதுகள் கைப்பற்றப்பட்டன. சிங்கராயர் குருநகர் வதை முகாமில் விசாரிக்கப்பட்டார். விசாரித்த அதிகாரி நேரே ஆயரிடம் வந்து கொலைகளும் இணைந்த கொள்ளை ஆயர் என்று சொன்னாராம். குருமார்களை கைது செய்ய வேண்டாம் எனவும் அவர்களை தாமே கொண்டு வந்து நீதிமன்றத்தில் தருவதாகவும் அன்றைய யாழ் ஆயர் தியோகு பிள்ளை விடுத்த கோரிக்கையை அரசு ஏற்கவில்லை. குருமார் நால்வரும் கைது செய்யப்பட்டனர். பிணையில் பின்னர் விடப்பட்ட போது ஒருவர் வெளிநாடு சென்று தொழில் நிமித்தமாக வேறு ஒரு கிறிஸ்தவ சபையில் பாஸ்டரானார். மற்றவர் குற்றமற்ற நிலையிலோ என்னவோ விடுதலையானார். வனப்பிதா சிங்கராயரும் சின்னராசாவுமே சிறை தண்டனை அனுபவித்தனர். வெலிக்கடை இனக்கோரத்தை தொடர்ந்து மட்டு நகர் சிறைக்கு கைதிகள் மாற்றப்பட்ட பின்னர் அங்கிருந்து மீண்டும் வெலிக்கடைக்கு மாற்றப்படுவார்கள் என்ற செய்திகள் வந்தபோது கைதிகள் இயக்கங்களால் கடத்தப்பட்டு பின் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டனர். ஃபாதர் சிங்கராயர் மட்டுமே அவர்களுடன் போகாமல் இருந்தார். செய்திகளில் வந்தது போல அவர் மீண்டும் வெலிக்கடைக்கு மாற்றப்பட்டார். அருட்தந்தை அன்டன் சின்னராசா பிலிப் அவர்கள் இந்தியா சென்று நார்வே சென்று பின்னர் கனடாவுக்கு புலம்பெயர்ந்தார். இந்தியாவில் இருந்த போதும் அவர் ஆற்றிய பல பணிகளில் ஒன்றை குறித்து சொல்லப்படுவதுண்டு. முக்கிய போராளி இயக்கம் ஒன்று பிரதேச ரீதியாக முரண்பட்ட நிலையில் அது உச்ச நிலையை அடைந்த போது அதில் இணைந்திருந்த பெண் பிள்ளைகள் தாயகத்திற்கும் திரும்ப முடியாத இக்கட்டான நிலைக்கு ஆட்பட்டிருந்த வேளை அவர்கள் இவரை நாடிய போது அவர்களின் விருப்பப்படி அவர்களை அன்டன் பாலசிங்கம் அவர்களுடன் பேசி அவர்களின் கண்காணிப்பில் இணைத்துவிட ஏற்பாடு செய்தவர் என்பதே அது. விடுதலை லட்சியம் எல்லா இயக்கங்களிலும் ஆரம்பத்தில் இருந்தது என்பதும் அவற்றில் இணைந்தவர்கள் எல்லோருமே அந்த இலட்சிய வேட்கையில் தம்மை உயிரினும் மேலாக அர்ப்பணித்தவர்கள் என்பதையும் இவற்றையெல்லாம் தாண்டி தமது சமூக பணியை தூர நோக்குடன் மேற்கொண்டவர் அன்டன் சின்னராசா பிலிப் என்பதையும் இந்நிகழ்வு காட்டுகிறது. தாயகத்தையும் புலம்பெயர் மக்களையும் பிணைத்து வைத்திருக்கும் முக்கிய பணியை பல பரிமாணங்களில் செய்து நிறைவேற்றியும் உள்ளார். அவரது தமிழ் பணி தமிழ் பேசப்படும் நாடுகளின் அறிஞர்களுடன் தொடர்புற்றிருந்தது. தனிநாயக மடிகளார் நூற்றாண்டு விழாவை கனடாவில் ஏற்பாடு செய்ததுடன் அதனூடாக திருக்குறள் பற்றிய ஆய்வு நிகழ்வுகளை யாழ்ப்பாணத்தில் பாடசாலைகள் மட்டத்தில் ஆரம்பித்து நடத்தி திருக்குறளின் பெருமையை யாழ் செயின்ட் ஜான்ஸ், யாழ் மத்திய கல்லூரி போன்ற பல பாடசாலைகளிடையே பரப்பும் பணியை அது இன்று தொடர்வதாக அருட்தந்தை ஜெயசேகர மடிகள் பெருமையுடன் குறிப்பிட்டார். கனடாவில் பல மூத்தவர்களுக்கு கிறிஸ்தவ வேதாகமத்தில் பேசப்படும் இடங்களை காட்டும் புனித யாத்திரை என்ற பணியில் தமது மொழியறிவையும் வேதாகம அறிவையும் பயன்படுத்தியுள்ளார். தமிழகத்திலிருந்து ஏற்கனவே பல குருக்கள் ஆயர்கள் என போயிருந்தாலும் முதல் முதலாக தமிழில் கல்லொன்றை அங்கு அவரே வைத்ததாக அண்மையில் அருட்திரு ஜெயசேகரம் அடிகள் குறிப்பிட்டிருந்தார். துறவியல் வாழ்விலும் பொதுநிலை வாழ்விலும் சமூக பணியே தமது லட்சியமாக கொண்டு சமூகத்தின் தந்தையாக வாழ்ந்தவர் அன்டன் சின்னராசா பிலிப். நான் முதற்பந்தியில் குறிப்பிட்ட அருட்தந்தையர்கள் போலவே மொழி மத சாதி பேதமற்றவராக அயலானை நேசித்த சமூக வழிகாட்டியாக நல்ல மனம் கொண்ட மாந்தர் மனதில் அவர் என்றும் வாழ்வார். நன்றி.